வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சேமியா கேசரி. எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாட்டும். 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பத்து உலர் திராட்சையை போட்டுக்கலாம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 150 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நூற்றம்பது கிராம் சேமியாவுக்கு 300 எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வறுத்து வச்ச சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலரிட்டே இருங்க. சேமியா நல்லா வெந்துட்டு இருக்கு. சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 200 கிராம் ஜீனி அதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரிட்டே இருங்க. இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. சுவையான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு.